இதுவரை க்ரூ மீடியா ரூம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்டை தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். நமது சென்னை ராதாஞ்சிரிய நிறுவனத்திலிருந்து குரு நியூஸுக்காக பிடிஆர் சிவகுமார். நமது நிறுவனத்தின் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். சீன நிறுவனத்திடம் நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனம் ஒப்பந்தம் கையொப்பம். புதிதாக ஸ்பில்லேஜ் கோல் டிராம்பரிங் சூட்டை வடிவமைத்த ஜார்சி குடா சிபிபி மெக்கானிக்கல் குழு. ஹைமாஸ்ட் டவரை மறுசீரமைப்பு செய்த நமது எலக்ட்ரிக்கல் குழு. பெஸ்ட் சேஃப்டி மாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட க்ரூ சேஃப்டி கிளாஸ். துல்லியமான திட்டமிடல் மூலம் ரேக் அன்லோடிங்கில் சாதனை செய்த நமது ஆபரேஷன் துறை. கன்வேயர் கார்டு இன்டர்லாக் சுவிட்சை பொருத்தி பாராட்டு சான்றிதழ் பெற்ற நமது பால்கோ 1200 சிஎன்டி குழுவினர். சீன நிறுவனத்துடன் நமது நிறுவனத்தின் ஒப்பந்தம். இபிசி ஓஎன்எம் ப்ராஜெக்ட் ஃபார் மைனிங், கோல் ஹேண்ட்லிங் போர்ட் மற்றும் சப்ஸ்டேஷன் ஆகியவற்றின் முன்னணி நிறுவனமாக திகழும் நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கமாக கோல் வாஷரி ப்ராஜெக்டில் ஈடுபட திட்டமிட்டிருந்தது. அத்திட்டத்தை செயல்படுத்த துறையின் சமீபத்திய புதிய தொழில்நுட்பங்களை நன்கு அறிந்து செயல்பட சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் சீன தொழில்நுட்ப நுகர்வோர் நிறுவனமாக டெக் கார்ட் பீஜிங் இன்ஜினியரிங் லிமிடெட் டிபிஇ என்ற நிறுவனத்துடன் புதிய வணிக ஒப்பந்த உடன்படிக்கை செய்து கொள்ள முடிவு செய்தது. டிபிஇ ஆனது ஒரு முன்னணி அசல் அமெரிக்க பொறியாளர் கட்டுமான நிறுவனம் ஆகும். இது கோல் வாஷரி டெக்னாலஜி கலைநுட்பத்தோடும் ஒருங்கிணைந்த தீர்வுகளோடும் செயல்முறை உபகரணங்களுக்காக சொந்த உற்பத்தி வசதிகளை செய்து கொண்டுள்ளது. 1000 மில்லியன் மெட்ரிக் டன் மொத்தம் செயல்திறன் கொண்ட டிபிஇ நிறுவனம் ரஷ்யா, சீனா மற்றும் இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட கோல் வாஷரி 100 டர்ன்கி ப்ராஜெக்ட் கட்டமைத்து கொடுத்துள்ளது. டிபிஇ நிறுவனம் வெற்றிகரமாக செய்து முடித்த பல ப்ராஜெக்டில் சீனாவின் தேசிய அளவிலான தங்க பரிசுகள் வென்றுள்ளன. மேலும் டிபிஇ டெல்லியில் உள்ள தமது மார்க்கெட்டிங் பங்குதாரர்களுடன் இந்தியாவில் நிலக்கரி சந்தை ஈடுபட்டுள்ளது மற்றும் கோல் பிரிபரேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் ஒரு உறுப்பினராகவும் உள்ளது. தமது நிறுவனத்தின் கோல் வாஷரி ப்ராஜெக்டை எடுத்து செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து முடிவிற்கேற்ப திட்டங்கள் செயலாற்ற நமது நிர்வாக இயக்குநர் திரு வி ஆர் செந்தில்குமார் தலைமையில் பிரசிடென்ட் ப்ராஜெக்ட் அண்ட் சர்வீஸ் திரு ஏ சிவகுமார், வைஸ் பிரசிடென்ட் திரு வி பழனியப்பன், மைனிங் கன்சல்டன்ட் திரு டி கே சக்பதி, கான்ட்ராக்ட் மேனேஜர் திரு கே செல்லோகுமார் ஆகியோர் கொண்ட குழுவானது டிபிஇ நிறுவனத்துடன் வணிக ஒப்பந்தத்தை முடிவு செய்ய இந்த மாதம் ஏப்ரல் 2009 முதல் வாரத்தில் சீனாவில் பீஜிங் ஒரு விரிவான கலந்துரையாடலுக்கு பிறகு கோல் வாஷரி புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒப்பந்தம் குரு மற்றும் டிஇபிக்கு இடையே கையெழுத்தானது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்காலத்தில் இதற்கான செயல்முறை உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்களின் உற்பத்தியினை இந்தியாவில் துவங்க டிபிஇ தயாராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தமானது கோல் ப்ராசஸிங்கில் நாம் ஈடுபட ஒரு புதிய வாய்ப்பை வழங்கி அத்துறையில் நம்மை வெற்றிகரமாக நிலைநாட்டுவதற்கான அடிக்கல் என்றால் அது மிகையாகாது. புதிதாக ஸ்பில்லேஜ் கோல் டேம்பரிங் சூட்டை வடிவமைத்த ஜார்சிகுடா சிபிபி மெக்கானிக்கல் குழுவினர். தமது ஜார்சிகுடா சிபிபி சைட்டில் டிரக் டிப்ளர் கன்வேயர் 1 உள்ள ஹெட் புள்ளிக்கும் புளோருக்கும் இடையே குறைந்த இடைவெளி இருக்கின்ற காரணத்தினால் பெல்ட் ஸ்கிராப்பர் அமைக்க முடியாத நிலை இருந்தது. இதனால் கன்வேயர் பெல்டால் தயாரிக்கப்பட்ட ஸ்கிராப்பர் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. இதன் பலன் மிகவும் குறைவு என்பதால் கன்வேயர் ரிட்டர்ன் மற்றும் டேக்அப் ஆகிய இடங்களில் கோல் அக்குமுலேட் ஆவது அதிகரித்து வந்தது. இதன் விளைவாக டேக்அப் புள்ளி ஜாமிங் மற்றும் ஹவுஸ் கீப்பிங் பணியானது தொடர்ந்து அதிகரித்தது. இதனை தவிர்க்க நமது மெக்கானிக்கல் மற்றும் ஆபரேஷன் குழுவினர் இணைந்து புதிதாக ஸ்பில்லேஜ் கோல் டேம்பரிங் சூட் வடிவமைக்க திட்டமிட்டு கன்வேயர் 1 ஹெட் அண்ட் ஃபுளோரில் இருந்து கன்வேயர் 2 ரிசீவிங் சூட்டுக்கு புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஸ்பில்லேஜ் கோல் டேம்பரிங் சூட்டை பொறித்தனர். இதன் பயனாக புள்ளி ஜம்பிங், புள்ளி லேகிங் டேமேஜ் மற்றும் ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்களின் தேவை முற்றிலும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனை பாராட்டி GM மெயின்டெனன்ஸ் ஹெட் மிஸ்டர் மன்டோ சின்ஹா அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கி நமது மெக்கானிக்கல் குழுவினரை உற்சாகப்படுத்தினார். மேலும் ரெசிடென்ட் மேனேஜர் திரு ஆர் அசோக்குமார், டெபுட்டி ரெசிடென்ட் மேனேஜர் திரு ஆர் சரவணன் மற்றும் மெக்கானிக்கல் NHC திரு வி ரவி ஆகியோர் தங்களது பாராட்டினை மெக்கானிக்கல் குழுவினருக்கு தெரிவித்துக் கொண்டனர். ஹை மாஸ்க் டவரை மறுசீரமைப்பு செய்த எலக்ட்ரிக்கல் குழுவினர். நமது MTPS சைட்டில் உள்ள உயர் கோபுர மின்விளக்கு பவர் கேபிள் ஆனது கடந்த நவம்பர் மாதம் பழுதானது. இதனை சரி செய்ய உயர் கோபுர மின்விளக்கு அமைப்பு முழுவதையும் அகற்றி மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருந்தது. இதனால் கடந்த 4 மாதங்களாக தற்காலிக முறையில் வெளிப்புறமாக கேபிள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பற்ற முறையில் இயங்கி வந்தது. அதிக உயரம் மற்றும் காற்றின் காரணமாக கேபிள் அறுந்துவிடும் வாய்ப்பு உள்ளதுடன் லைட் ஃபிட்டிங்
பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதையும் மறுப்பதற்கில்லை. இதனை உணர்ந்த எலக்ட்ரிக்கல் குழுவினரின் உதவி கொண்டு உயர் மின்விளக்கு கோபுரத்தினை குறிப்பிட்ட நேரத்தில் பாதுகாப்பான முறையில் மறுசீரமைப்பு செய்து நிறுவினர். இதனால் தேவையற்ற விபத்துக்கள் கசாட் தவிர்க்கப்பட்டதுடன் நம்பகத்தன்மை உயர்ந்துள்ளதையும் ரெசிடென்ட் மேனேஜர் திரு எஸ் வேல்முருகன் அவர்கள் பாராட்டி தனது வாழ்த்தினை எலக்ட்ரிக்கல் குழுவினருக்கு தெரிவித்துக் கொண்டார். பெஸ்ட் சேஃப்டி மாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குரூ சேஃப்டி கிளாக். நமது நிறுவனம் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து பல பயிற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதில் ஒரு முக்கிய பகுதியாக நமது அனைத்து சேட்டுகளிலும் ஆண்டுதோறும் தேசிய பாதுகாப்பு வாரம் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அதில் ஆண்டுக்கு ஆண்டு பணியாளர்கள் இடையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதிய பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தி வருகிறது. இந்த வகையில் 48வது தேசிய பாதுகாப்பு வார நிகழ்ச்சியில் நமது நிறுவனம் அறிமுகப்படுத்திய பாதுகாப்பு விழிப்புணர்வு கடிகாரத்தை பால்கோ சைட்டில் பெஸ்ட் சேஃப்டி மாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கி கௌரவித்தனர். இந்த விருதினை பால்கோ சைட் 540 அனைத்து ஒப்பந்ததாரர்கள் முன்னிலையில் வேதாந்தா HSC ஹெட் திரு ஜாஃபரி தீன் அவர்களின், நமது ஹெட் சேஃப்டி திரு அருண் நாயக், ரெசிடென்ட் மேனேஜர் திரு பி செந்தில்குமார், டெபுடி ரெசிடென்ட் மேனேஜர் திரு லிபின் குமார் ஆகியோர் முன்னிலையில் நமது சேஃப்டி ஆபீசர் அவர்களுக்கு வழங்கினார். துல்லியமான திட்டமிடல் மூலம் ரேக் அன்லோடிங்கில் மீண்டும் சாதனை செய்த ஆபரேஷன் குழுவினர். நமது ILFS சைட்டில் ஆபரேஷன் குழுவினர் துல்லியமான திட்டமிடல் மூலம் மார்ச் மாதத்தின் பலமுறை ரேக் அன்லோடிங்கில் கொடுக்கப்பட்ட நேரமான 2 மணி நேரத்தினை விட மிக குறைவான நேரமாக 50 நிமிடங்கள் என்ற தொடர்ச்சியான அன்லோடிங் செய்து குறிப்பிடத்தக்கது. மேலும் 4/4/2019 அன்று சுமார் 3331 மெட்ரிக் டன் அளவு கோலை 45 நிமிடங்களில் அன்லோடிங் செய்து ILFS வரலாற்றின் புதிய முத்திரையை பதித்துள்ளனர். மேலும் இது குறித்து ஆபரேஷன் ஹெட் திரு யுவராஜ் மற்றும் திரு சரவணன் ஆகியோர் தெரிவிக்கையில், லோகோ பிளேஸ்மெண்ட் மற்றும் லோகோ கிளியரன்ஸ் அதிக கவனம் செலுத்தியதன் மூலமும் அனைத்து துறையினரின் ஒத்துழைப்போடும் ரெசிடென்ட் மேனேஜர் திரு பி ஜே ராஜா அவர்களின் வழிகாட்டுதலுடன் சரியான திட்டமிடல் மூலம் இச்சிறப்பான பணியானது செய்து முடிக்கப்பட்டுள்ளது எனவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டார். இச்சிறப்பான பணியினை செய்து முடித்த ILFS குழுவினருக்கு ITPCL உயர் அதிகாரிகள் தமது பாராட்டினை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் நமது இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்களின் ஆபரேஷன் NHC திரு ஜி ஜெயவேல் அவர்களும் குழுவினரை பாராட்டி ஊக்குவித்தனர். கன்வேயர் இன்டர்லாக் சுவிட்சை வெற்றிகரமாக பொருத்தி பாராட்டு சான்றிதழ் பெற்றுள்ளது. பால்கோ 1200 நிறுவனம் கன்வேயர் கார்டு இன்டர்லாக் சுவிட்சை அனைத்து கன்வேயர்களிலும் பொருத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியது. ஆகையால் CND NHC திரு பி கண்ணன் அவர்களின் ஆலோசனை பெற்று தமது CND குழுவினர் பிளான்டில் உள்ள ஒவ்வொரு கன்வேயரிலும் கன்வேயர் கார்டு இன்டர்லாக் சுவிட்சுகளை வெற்றிகரமாக பொருத்தினர். இதனால் விபத்துக்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும், பணி சூழலுக்கு ஏற்றவாறு சிஸ்டம்களை பராமரிக்க இயலும் ஆகிய பயன்கள் உணர்ந்து துரிதமாக செயல்படுத்திய நமது CND குழுவினருக்கு பால்கோ 1200 மேலாளர் திரு அனிருத் பிரதாப் சிங் அவர்கள் சான்றிதழ் அளித்து கௌரவித்தார். மேலும் ரெசிடென்ட் மேனேஜர் திரு டி மோகன் மற்றும் டெபுடி ரெசிடென்ட் மேனேஜர் திரு கே தாமோதரன் ஆகியோரும் CND குழுவினரை வெகுவாக பாராட்டியுள்ளனர். இதுபோன்று நமது நிறுவனத்தின் செய்திகளுக்காக குரு நியூஸ் இணைந்திருந்தது. உங்களுக்காக தொகுத்து வழங்கியது BTS சிவகுமார். சப்ஸ்கிரைப் YouTube சேனல் குரு மீடியா. நன்றி, வணக்கம்.